வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். தமிழக தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அன்னாருடைய உறவினர் தான் எஸ் வி சேகர். எஸ் வி சேகர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தலைமறைவாக இருக்கார். அந்த அந்நிய வீட்டில், அதாவது தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வீட்டில் மறைஞ்சிருக்காரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த தமிழக அரசியலை விட வந்து எனக்கு இந்த நிதிநிலை பற்றி தான் அக்கறை. அதாவது பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலக இல்லைன்னு வாங்க, எவ்வுலகம் இல்லை. பணத்தை பற்றி எனக்கு தெரியும். பக்கிங்க ஒரு நிர்வாகம் தெரியாது, அடிப்படை கூட தெரியாது. இன்க்ளூடிங் அம்மையார், ஜெயலலிதா அம்மையார், இட்லி வைக்கிறேன், சாம்பார் வைக்கிறேன், இதுதான் நிர்வாகம். நாம் வந்து மக்கள் மேலே எந்த விதமான பிரஷரும் இல்லாமல், மின் கட்டணத்தை ஒசத்தாமல், பஸ் கட்டணத்தை ஒசத்தாமல், பால் விலையை ஒசத்தாமல், அரசு வருவாயை எப்படி கூட்டுவது அப்படின்னு நம்பர் ஆஃப் சஜஷன்ஸ் எல்லாம் வந்து ஆயா காலத்துலேருந்து அனுப்பியிருக்கோம். அது ஒரு பக்கம், அது தனி எபிசோடு. வந்து நான் மேட்ருக்கு வரேன். கிரிஜா வைத்தியநாதன் தலைமைச் செயலாளர், இவங்க பேருக்கு அனுப்புகிறேன். பழனிசாமி பார்க்குறதுக்கு ஏதோ இழந்த சக்தி வைத்தியர் மாதிரி இருக்கிறாரு, இல்லை வெள்ளமண்டி முதலாளி மாதிரி இருக்காரு, படிக்க தெரியாது, ராமாயணத்தை சேர்க்கிறாரு எதனார் சொல்லுவார், சரி அது தக்க விட்டுருவோம். பிராமண குல வழித்தோன்றல், அறிவின் சிகரம், நியாயஸ்தர், நாணயஸ்தர், பிரச்சனைன்னு வரவங்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுத்து வேலை முடித்து அவங்களுக்கு தகவலும் சொல்லக்கூடியவர், இப்படியெல்லாம் ஊற்றி விட்டானுங்க. எங்கே, இங்கே தான் இந்த முகநூலில். அப்போமே எனக்கு தெரியும், என்னடா மேட்டர்னா இங்கே லாபி அப்படிங்கிறதே வந்து அவள்கிட்டருந்து கற்றுக்கிடணும். நாம் லோபிங் அவள் நினச்சா போகிற போக்கில் ஒரு விஷ ஊசியை போட்டு ஒரு ஆளை ஒழிச்சு கட்டுவாங்க. ஐ மீன் லாபிங்கில் அவள் நினச்சா ஒரு விட்டமின் ஊசி போட்டு மோடியை மாதிரி பூதாதாரமாக உருவாக்குவாங்க. அப்படி இந்த அம்மா பதவி ஏற்றதுமே முகநூலில் இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் எல்லாம் வந்து வரிஞ்சி கட்டிண்டு அவளுடைய கீர்த்தியெல்லாம் வந்து பரப்புனாங்க. அப்போவே எனக்கு தெரியும் இதில் ஏதோ மேட்ரு இருக்குடா. இது நாம் வந்து போகிற போக்கில் சொல்ல முடியாது. பேசிக்கலி ஐ ஆம் எ ஸ்கவுடர். ஆனால் நாலு பேர் வந்து இவர் ஏதோ பெரிய மனுஷன் அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்களுக்காக வாச்சும் நான் வந்து கொஞ்சம் பெரிய மனுஷன் தராவாக நடிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் வந்து 2017 ஜனவரி 17ஆம் தேதி இந்த மாநில அரசுகள் மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் அரசு வருவாயை கூட்டி நிர்வாக செலவை குறைத்து எப்படி ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்றதான் அந்த சஜஷன்ஸ். அதை அனுப்பி வச்சோம், நோ ரெஸ்பான்ஸ். இதான் இங்கே, அதாவது இவங்க சொல்லுவாங்க ரிசர்வேஷனில் வந்தவங்களாம் மட்டி, அதனால தான் நாடு இந்த மாதிரி குட்டிச்சவராக போச்சு அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வைப்பாங்க. இப்போ தலைமைச் செயலாளர் உத்தம பிராமண குலத்தை சேர்ந்தவர் தானே, அறிவின் சிகரம் தானே, ஞான பிழம்பு தானே, ஏன் தட்டி எடுக்க வேண்டியது தானே, சிஎம்க்கு அனுப்ப வேண்டியது தானே, நோட்டை போட்டு எங்கள் பக்கத்தில் அனுப்பினாங்க, கேட்டு வாங்கி அனுப்புனாங்க. எல்லா எவிடன்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட. இது
யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். இப்போ இவனுங்கள்லாம் வந்து ஆஹா இனி நாம தான். இந்த எலிக்கு அறுவடை காலத்தில் 60 பொண்டாட்டியாம். அந்த மாதிரி இவனுங்க ஆடிட்டு இருக்கானுங்க. ஏ ஒரு மேட்டர் வந்து இது வந்து நம்ம விகடனில் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து தலை சிறந்த அடிமை. ஒரு அடிமை வந்து எப்போவுமே எப்போ வந்து அந்த அடிமை தலையை முதறலாம் அப்படிங்கிற தாட் வந்து அவனுக்கு சப்கான்ஷியஸாக இருக்கும். அடிமை வந்து இன்னைக்கு எனக்கு அடிமை, நாளைக்கு உங்களுக்கு அடிமை. அதை போல் ஓபிஎஸ் வந்து அடிமை நம்பர் 1 போனார் டெல்லிக்கு. எடப்பாடி என்னவோ நம்பர் 2 தான் போனார். ஆனால் தலை சிறந்த அடிமை அப்படின்னு பேரை வாங்கிட்டு 1 வயதை வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு போட்டிருக்கான் விகடனில். 1 இபிஎஸ்ஆ, அடுத்த 1 இபிஎஸ்ஆ சிஎம் போஸ்ட்டு, இதான் வந்து அன்னைக்கு நடந்த பஞ்சாயத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 முடிஞ்சு போச்சு, ஓபிஎஸ் இன்னும் ஸ்டாண்டிங்கில் தான் வராருப்பான், ஃபுட்போர்டு அடிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பிரிட்ஜ் ஆஃப் அக்ரிமெண்ட் பண்ணி விட்டார். சரி, அடுத்தது இல்லை கவர்னர் மேட்ரு. இந்த கவர்னர் மேட்ரெலாம் வந்து 8 நக்கீரர்களை வந்திருக்கு, அங்கே விசாரிச்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மறுபடி சேர்த்துருக்காங்க. அதை மறுபடி ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி கவர்னர் வரைக்கும் பத்த வச்சு விட்டது யாருன்னா எங்கள் தலை அப்படின்னு பேசிக்கிறாங்களாம், பெயிலரில் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னடாட்டா? 1, இந்த எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு, அதில் வந்து தீர்ப்பு வந்துடும். அது லாஜிக்கலாக நியாயப்படி தர்மப்படி அரசியல் சாசனப்படி கட்சி தாவல் சட்டப்படி எந்த படி பார்த்தாலும் ஓபிஎஸ் அண்ட் 10 மெம்பர்ஸ் பதவி போயிடணும். ஏன்னா கொறடா உத்தரவு போட்டாச்சு, உத்தரவை மீறி எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. இந்த தினகரன் குரூப்பு இவங்க போய் லெட்டர் கொடுக்குறாங்க, முதல்வர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அவ்வளோதான். அந்த நேரத்தில் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒன்றும் நடக்கலை, கொறடா உத்தரவு இல்லை, இவங்க ஒன்றும் மாற்றி வாக்களிக்கலை. பார்ப்போம், அது ஒரு சான்ஸு. இன்னொரு வாய்ப்பு என்னன்னா, கர்நாடக தேர்தல்கள் முடிந்ததும் இங்கே வந்து ஊதா வெயிட் அண்ட் சீ. நன்றி, வணக்கம். சித்தனிலிருந்து முருகேசன்.